சுவாச பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் என்று விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இறப்பாக இருக்க வேண்டும். மெதுவாக காத்தி இழுத்து மெதுவாக விட வேண்டும். மெதுவாக ரசிக்க வேண்டும். மெதுவாக விட வேண்டும். அப்ப மெதுவாக அப்படி அடைத்தி கொண்டு வந்து மெதுவாக அப்படியே விட வேண்டும். மெதுவாக விட்டு பிறகு என்ன செய்யறோம்? அதுக்கப்புறம் அதே மூச்சு காத்தி இப்படி அடைச்சிக்கிட்டு மெதுவாக விடுகிறோம். இவ்வளவு நேரமாக விட்டும் மூச்சு காட்டி இழுத்த காட்டி மெதுவாக விட வேண்டும். இப்படி ஒரு இது ஒரு சுத்து. முன்னையே ஆசான் திருவடி தொட்டி விட்டோம், பாஷையை தொட்டி விட்டோம். பாஷையை தொட்டு விட்டால் ஆனமாவை தொட்டதாக அர்த்தம். பாஷையை தொட்டு விட்டால் வேதத்தை தொட்டதாக அர்த்தம். பாஷையை தொட்டு விட்டால் மூச்சு காட்டை பூச்சி காட்டல் பாஷையை மூச்சு காட்டை தொட்டி விட்டால் யமனை புறமுது கடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். யமனை ஓட ஓட துரத்த போகிறோம். மூச்சு காற்று தானே மூச்சு காட்டை பற்றி தானே மரணத்தை செய்தி அறிவிக்கும். மூச்சு காட்டை தொட்டி விட்டோம் யமன் நெருங்க முடியாது. அப்போ மூச்சு காட்டு நின்றால் செத்து விடுகிறான். இந்த மூச்சு காட்டு புருமத்து ஒடுங்கி விட்டது சாகாக்கால். புருமத்து ஒடுங்கியதால் இந்த காற்று வெளியே வராது. சாகாக்கால் கால் மீது சுவாசம் மூச்சு காட்டு கால் என்று பொருள். அந்த கால் புருமத்து ஒடுங்கி விட்டது தங்கி விட்டது வெளியே வராது சாகாது. இப்போ மூலத்தில் தோன்றி முடிவில் இரு நான்காகி கால் வெளியாம் பன்னிரெண்டாம் காணா வெளியே வராது. அது தங்கிவிடும். அது தங்கிவிட்டால் உள்ளே ரா ஓங்கார இறைங்காரன் துணி கேட்கும். ஓங்கார இறைங்காரன் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. புண்ணியமானங்களுக்கு தான் கிடைக்கும். அது அல்லது புண்ணியமான திருவடியை பற்றினாலும் கிடைக்கும். அப்போ மூச்சு காற்றுக்கு வேதம் என்று பொருள். மூச்சு காற்றுக்கு ஆன்மா என்று பொருள். மூச்சு காற்றை அறிந்தவன் நிச்சயமாக யமனை வெல்லுவான். அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? வந்து போகின்ற காட்டை ஸ்தம்பிக்கிறார்கள். ரெண்டு பக்கம் வரும். இப்போது சொல்லக்கூடாது அதை. இருந்தாலும் ஒரு பயன் அதோடைய லாபத்தை சொல்ல வேண்டும். நான் இப்போ ஆரம்பத்தில் ராமதேவர் சொன்னது வாசியை தொடுங்கள் என் திருவடியை தொடுங்கள். தொடுதற்கு தான் உனக்கு சொல்லியிருக்கேன் தவிர கட்டுவதற்கு சொல்லவில்லை. பின்பே சொல்லுகிறேன். அதுவரை அவசரப்படாதிருக்க வேண்டும். விரைவாக செல்ல முடியாது. இது தவழ்ந்து பிள்ளை குழந்தைகள் தவழ்ந்து சொல்வது போல் போக வேண்டும். தாவி ஓட முடியாது. ஆக மெதுவாக செய்யுங்கள். நான் உனக்கு உங்களுக்கு அருள் செய்கிறேன். நான் துணை இருக்கிறேன். என்னை அழைக்கின்றாய் மகனே, பிள்ளைகளே, மகனே, நீ அழைக்கின்றாய். உன் நோக்கம் புரிந்து கொண்டேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.